நாம் ஒவ்வொருத்தரும் சிறிது யோசிக்க வேண்டிய காரியங்கள் பல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த வண்ணமாக பிசாசானவன் கிரியை செய்து துக்கத்துக்குள் ஆக்கியிருக்கிறான் என்பதை நாம் அறிய இருக்கிறோம். அதாவது அத்தனை பேரும், அதாவது விசுவாசிகள் அத்தனை பேரும், உலகத்தில் இருக்கும் அத்தனை பேரையும் பிசாசானவன் ஒரே ஒரு காரியத்தில் தான் கட்டில் வைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதை நாம் அறிந்து கொள்ளும் போது நமக்கு அந்த இடத்தில் விடுதலையை பார்க்கிறோம், ஜெயத்தை காணுகிறோம். இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு, நான் உங்களை உயிர்ப்பிப்பேன், ஐ வில் ரிவைவ் யூ என்ற தேவ செய்தியின் தலைப்பில் இன்றைக்கு நாம் தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். ஐசையா 63 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஐசையா 63:14 வசனம். ஏசையா 63:14, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பார பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீட்டை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். ஹலேலூயா. இப்போது ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா. விழுந்து நம் இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்துவோமா? பிதாவே ஹலேலூயா, உம்முடைய பிரசன்னத்திற்குள்ள இந்த தேவ வார்த்தையை கொண்டு வருகிறோம் ஐயா. இந்த தேவ வார்த்தையில் உம்முடைய வல்லமையும் அபிஷேகம் நிரம்பி ஆவியானவரே, நீரே எங்களிடத்தில் இந்த தேவார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி இதிலிருந்து புறப்பட்டு தேவார்த்தையிலிருந்து புறப்பட்டிருக்கும் சத்தியத்தினால் எங்களை ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபை ஊற்றும் இயேசு நாமத்தில் பிதாவே அமேன், 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 அமேன். கர்வம் ஹாலேலூயா. தேவ வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தினால் நாம் ஆளுகை செய்யும் வாழ்க்கையை வாழ முடியும். தேவார்த்தையின் சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரயோஜனப்படுத்தாமல் இருப்பதனால்தான் நாம் பல இடத்தில் தோற்று போகிறோம், பல இடத்தில் கட்டில் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்கும் போது முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கும் கட்டை கர்த்தர் இன்றைக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருத்தருடைய கட்டையும் இன்றைக்கு அவிழ்த்து விட இருக்கிறார். அமேன். ஐசி 63:14 வசனத்தில் வாசிக்க கேட்டோம். அதாவது மிருக ஜீவன்களை பள்ளத்தாக்கில் இளைப்பாறுவதை போல் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை அவர் இளைப்பாற செய்கிறார். அழைப்பு, நமக்கு அழைப்பு, என்ன அழைப்பு? 11:28 வசனத்தில் மத்தியில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோருமே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதேவன். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதேவன். அதாவது ஒவ்வொரு விசுவாசியும், இயேசுவை விசுவாசித்த ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் இளைப்பாறுதல் கண்டிப்பாக இருக்கும் என்றுதான் தேவ வார்த்தை சொல்லுகிறது. இளைப்பாறுதல் என்றால் என்ன? எந்த சோகம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கும் வாழ்க்கை. ஆனால் இந்த இளைப்பாறுதலுக்குள் வர விடாமல் தடை செய்வதுதான் பிசாசுடைய ஒரே ஒரு நோக்கம். ஆவியானவர் என்ன செய்கிறார் இந்த இடத்தில் பார்க்கிறோம்? ஆவியானவர் நம்மை அந்த இளைப்பாறுதலுக்குள் வழி நடத்துகிறார். எதற்காக வழி நடத்துகிறார்? அந்த இளைப்பாறுதலுக்குள் கர்த்தராகி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலை காணும்போது யாருடைய நாமம் மகிமைப்படுகிறது? கர்த்தராகிய இயேசுடைய நாமம். அதற்காக தான் நம்மை இளைப்பாறுதலுக்குள் கொண்டு போவது அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குவதற்காக நாம் எங்கே வரல? தேவராஜ்யத்திற்குள் வரல. கண்டிப்பாக அதனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோருமே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொன்ன தேவன் என்ன, திரும்ப இயேசு இடத்துல வந்து தேவராஜ்யத்திற்குள் வந்து திரும்ப வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வந்திருக்கோம் சொல்லுங்க.
ஏன் திருப்பி இந்த வாழ்க்கை தொடர்ந்து கொண்டு திருப்பி ஏன் வருத்தப்பட்டு நாம் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம்? ஆவியானுடைய உந்துதலின்படி, அவருடைய வழி நடத்துதலின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைக்காததனால் நாம் இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படவில்லை. மிருக ஜீவனங்களுக்கு பள்ளத்தாக்கில் அவர்கள் இலைப்பாறுவதை போல் நம்மை கர்த்தராகிய தேவன் நம்மை இலைப்பாற வைக்கிறார். எப்பொழுது நாம் இலைப்பாறுவோம்? ஆவியானவர் நம்மை வழி நடத்தும் போது, அவருடைய வழி நடத்துதலின்படி நாம் நடந்து போகும் போது அவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மை நமக்கு இலைப்பாறுதலை தருகிறார். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார் நம் வழியாக. அதற்கு ஹாலேலூயா. அடுத்த வசனத்தை வாசித்து திரும்ப வருவோம். சங்கீதம் 147 வசனம் அதிகாரம் 11 வசனம். சங்கீதம் 147:11. சங்கீதம் 147 அதிகாரம் வசனம் 11. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால். சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபையை காத்திருக்கிறவர்கள் மேல் தமது கிருபைக்கு காத்திருப்பவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் யார் மீதில் பிரியமாக இருக்கிறார்? இரண்டு காரியங்களை கொண்டவர்கள் மீது பிரியமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருடைய இரக்கத்தை நம்பி இருப்பவர்கள். ஆங்கிலத்தில் அதாவது கர்த்தருடைய கிருபையை நம்பி இருப்பவர்களுக்கு, காத்திருப்பவர்கள் நம்பி இருப்பவர்கள், கர்த்தருடைய கிருபைக்காக நம்பி இருப்பவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள், அவர்கள் மீது கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரியமாக இருக்கிறார். பிரியமாக இருக்கிறார் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? அவர்களை அன்பு செய்கிறார். ஹாலேலூயா. யாரை அன்பு செய்கிறார்? கர்த்தராகிய இயேசு. அவருக்கு பயந்தனா கண் எடுத்துடுவாரு, கால் உடைச்சிடுவார், அந்த மாதிரி பயம் இல்லை. தேவ வார்த்தையில் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்றால் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன செய்வார்கள்? அவரை கனப்படுத்துவார்கள், அவருடைய வார்த்தையின்படி நடப்பார்கள், அவருக்கு கீழ்ப்படிவார்கள், அவருடைய ஹிருதயம் நோகாதபடி காரியங்களை செய்வார்கள். அதுதான் கர்த்தருக்கு பயம். கர்த்தருக்கு பயம்னு சொன்னோடனே உடனே ஓ கண்ணு குத்திடுவாரா, காது குத்திடுவாரா, இல்லை காலை உடைச்சிடுவாரா? இல்லை இல்லை இல்லை. நம் தேவன் அன்பின் தேவன், அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாரோ. நமக்கு தான் கர்த்தர் மீது பயம் இருக்கணும். நமக்கு கர்த்தர் மீது பயம் தானே? அது உங்கள் அப்பா கிட்ட பயம் இருந்தாலும் வீட்டில் அந்த தகப்பன்கிட்ட, அப்பா தான் இந்த உலகத்தில் இருக்கும் தகப்பன்கிட்ட பயம் இருக்குன்னு அதற்கு காரணம் என்ன? அவர் அடிப்பார் உதைப்பார்னு சொல்லி பயம் கிடையாது. அவருடைய ஹிருதயத்தை நோக்கு அடிக்கூடாது. அவர் நம்ம எவ்வளோ அன்பு செய்கிறார், அதனால் அவருடைய ஹிருதயத்தை நோக்கு அடிக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு தான் நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோம். அதே வண்ணமாக தான் கர்த்தராகிய தேவன் நம் பிதாவாக இருக்கிறார். அவருடைய ஹிருதயம் நோகாதபடி பார்த்து கொள்வது நம்முடைய வேலை. அவருடைய ஹிருதயம் எப்போது நோகும்? நம்முடைய சொந்த வழியில் போகும்போது, அவரை நாம் சார்ந்திருக்காமல் போகும்போது, அவரை விசுவாசிக்காமல் போகும்போது. ஹாலேலூயா. அவருக்கு பிரியமாக இருக்கும் ஜனம் என்ன செய்வார்கள்? கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது, அவருடைய இரக்கத்தை நம்பி இருப்பார்கள். இரக்கம் என்றால் என்ன? இரக்கம் என்றால் அவருடைய உருக்கம். இரக்கம் என்றால் அவருடைய அற்புதம் செய்யும் வல்லமை. கர்த்தர் யார் இடத்தில் இறங்கினாரோ அவர்கள் எல்லாம் என்ன பார்த்தார்கள்? அற்புதத்தை பார்த்தார்கள். எப்போது அந்த இரக்கம் வரும்? நம்மை அவரை விசுவாசிப்பவர்களுக்கு அவருடைய இரக்கம் சூழ்ந்து கொள்ளும் என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். எப்பொழுது கர்த்தரை நம்பினவர்களை அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10 வசனத்தில் வீட்டில் போய் வாசிங்க, நோட்ஸ் மட்டும் எடுங்க. ஹாலேலூயா. சங்கீதம் 32:10 என்ன போடுறது? கர்த்தரை விசுவாசித்தவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஹாலேலூயா. அவருடைய இரக்கத்தினால் அவர் சூழ்ந்து கொள்கிறார். அவரை நம்பி இருப்பவர்களுக்கு ஹாலேலூயா. அந்த நம்பிக்கை எது மீது இருக்கிறது? அவருடைய இரக்கத்தின் மீது. இயேசுவை நம்புறோம் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? அவரை
நம்புகிறோம் என்றால் அவருடைய இரக்கத்தை நம் நம்பி இருக்கிறோம். அதாவது அதிகமான உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய அதிகமான பிரச்சனை, சோகத்திற்கு பிரச்சனை என்ன? ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுங்க. என்ன? பொருளாதாரம் இல்லை, கடன். கடன் தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை என்னது? கடன். இந்த கடன் இருப்பதனால் என்ன செய்ய முடியாது? சந்தோஷமாக இருக்க முடியாது, சோகம்தான் இருக்கும். அதாவது செத்த மனுஷன் எப்படி போயிட்டு வந்து இருக்கானோ அதே மாதிரி தான் கடன் வாங்கினுடைய நிலைமை. அவனுக்கு என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. அதுதான் அடுத்த நீதிமொழிகள் 13:12 எழுதப்பட்டிருக்குது. ஹோப் டெஃபர்ட் மேக்கத் ஹார்ட் சேக், பட் வென் த டிசையர் கம்மத் இட் இஸ் அ ட்ரீ ஆஃப் லைஃப். நீதிமொழிகள் 13:12 வசனம். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஹாலேலூயா. நெடுங்காலமாக காத்திருப்பதில் நம்பிக்கை வீண் போகும்போது, ஹோப் டெஃபர்ட் என்றால் நம்பிக்கை வீண் போகும்போது இருதயம் எப்படி இருக்கும்? சிக்காயிடும். இதயம் சிக்காயிடும், இதயம் இழைக்க பண்ணல, இதயம் என்னாயிடும்? இல்லை வியாதி வந்த மாதிரி இருக்கும் இதயத்தில். அதை நம்பிக்கொண்டு இருக்கிற காரியம் நமக்கு வந்து வாய்க்கலைனா இதயம் என்னாயிடும்? இதயத்தில் நோய் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீதிமானுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றும் தேவன் அவர். ஹாலேலூயா. நம்முடைய வாஞ்சைகள் நிறைவேறும் போது அதுவே ஜீவ விருட்சமாக இருக்கும் நமக்கு. ஒரு நீதிமானுடைய வாஞ்சைகள் நிறைவேறும்போது எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் ஜீவன் உள்ளவனாக இருப்பான், செத்த மனுஷன் மாதிரி இருக்க மாட்டான். இதயத்தில் வந்து வியாதி இருந்தால் என்ன ஆகிடும்? இதய நோய் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு நடக்கக்கூடாது, படி ஏறக்கூடாது, அப்படி இறக்க, இது அசைக்கூடாது, சோபம் உட்காந்து இருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி இருக்காங்க? இதயத்தில் நோய். அதாவது நம்பிக்கை இழந்தவர்கள், நம்பிக்கையை விட்டு விலகினவங்க அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு இதயத்தில் நோய் வந்தவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த வாஞ்சைகள் நிறைவேறும் போது அது அவர்களுக்கு ஜீவ விருட்சமாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், பிசாசானவன் கட்டில் வைப்பதற்கு, ஒருத்தனை சோகத்தில் வைப்பதற்கு, இலைப்பாடலிருந்து அவன் விலகி இருப்பதற்கு முக்கியமான ஒரு அவருடைய ஆயுதத்தை அவன் உபயோகித்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில். நல்லா உன்னிப்பாக கேளுங்க, குழந்தைகிட்ட விளையாடாதீங்க, இங்கே நல்லா உன்னிப்பாக கேளுங்க. லெட் த சைல்ட் பி டூயிங் ஹர் ஓன் திங்ஸ். அதாவது எதற்காக ஹாலேலூயா பிசாசு இந்த கடனை தருகிறான்? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கடன் பட்டவன் எப்படி இருப்பான்? அவனுக்கு அவன் நிற்கிறானா, படுத்து நிற்கானா, தூங்குறானா, ஒன்றுமே தெரியாது. அவன் மிஷின் மாதிரி போயிட்டு வந்து நிற்பான். அவ்வளோ கடன் சம்பாதிக்கிற காசில் என்ன ஆகிடுது? கடன் அடைக்கிறதுக்கே சரியாயிடுச்சு. அந்த மாதிரி தான் 99% சொல்லலாம், இந்த 99.9% கூட சொல்லலாம். விசுவாசிகளும் அப்படி தான் இருக்காங்க, உலகத்தில் இருப்பவங்களும் அப்படி தான் இருக்காங்க. கடன் கடன் கடன். அதாவது பிசாசுடைய ஒரு தந்திரம் என்ன? ஒருத்தனை கடனுக்குள் கொண்டு வந்து விட்டாச்சுன்னா அவன் என்ன ஆகிடும்? அவன் திரும்பி அவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் பார்க்க முடியாது, சந்தோஷம் பார்க்க முடியாது. அவனுக்குள் ஜீவன் இல்லாத வண்ணமாக மரித்த மனுஷனாக சுற்றி நிற்பான். அதற்காக தான் கர்த்தர் சொல்கிறார், ஹாலேலூயா. நாம் எப்படி இந்த கடனிலிருந்து மீண்டு நாம் ஒரு தேவ வார்த்தையின்படி நாம் கடன் கொடுப்போம், நாம் கடன் வாங்க மாட்டோம் என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்றது. ஆனால் யாராவது ஒருத்தருக்காவது, என்னையும் சேர்த்து, யாராவது ஒருத்தருக்காவது அந்த மாதிரி வாழ முடியுதா? முடியல. ஏன்? அது பிசாசு தந்திரம். அது நமக்கு வர வேண்டிய காரியங்களை முன்கூட்டியே நமக்கு வேணும். அதாவது எனக்கு பரவாயில்லன்னா பிள்ளைங்க வேணும் சொல்லுவாங்க, இல்லை யாராவது வீட்டில் இருக்கன்னு சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இது இன்னைக்கு வேணும் அன்றைக்கி வேணும் சொல்லிட்டு அது உந்தும் போது, இல்லை வீட்டில் இருக்கவங்க சொல்ல நான் சொல்லுவேன் எனக்கு இன்றைக்கி வேணும்னு. அதாவது நேரத்துக்கு முன்பாக நம்முடைய தேவைகள் வேண்டும் என்று சொல்லும்போது அப்போ என்ன பார்ப்போம்? க
கடன் வாங்கி அந்த காரியத்தை செய்யலான்னு பார்ப்போம். அப்போ என்ன ஆயிடுது, உடனடியாக அந்த கட்டுக்குள் வந்துடுறோம். அதுவும் பேங்க்லேருந்து கடன் வாங்கினா பரவாயில்ல, இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது என்னது, தண்டலாம் தண்டல் அந்த மாதிரி ஏதாவது கிண்டல்லாம் வாங்கியாச்சுன்னா அவ்வளோதான், வாழ்க்கையே கிண்டல் ஆகிடும். சம்பாதிக்கிற காசெல்லாம் என்ன ஆகிடும், அவன் வந்து நிற்பான் கரெக்டாக சம்பாதிச்சு ஒரு கடை வச்சுருந்தா வந்த உடனே கடன் காசு எடுணுமா, இவர் காலிலேருந்து நைட் வரையும் சம்பாதிச்சிருப்பார். என்ன செய்வார், அவனுக்கு கொடுத்துட்டு கையில் ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு போக வேண்டியது. ஏன் அந்த நிலைமை, பிசாசானவன் அவனுடைய வாழ்க்கை அதாவது கடன் வாங்கினுடைய வாழ்க்கையில் அவன் சந்தோஷத்தை பார்க்கக்கூடாது, அவனுடைய வாழ்க்கை சோகமாக இருக்கணும். அவன் மறித்த மனிதன் போல் போயிட்டு வந்து நிற்கணும், செத்த மனுஷன் மாதிரி அவனுக்குள் ஜீவன் இல்லாத மாதிரி போய் நிற்கணும். அதுதான் அவனுடைய ஒரே ஒரு நோக்கம். அதாவது பிசாசுடைய தந்திரங்களை நாம் அறியாதவை அல்லவே என்ற வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம், பல நேரத்தில் நாம் அதை உணராமல் நம்முடைய சொந்த மனதின்படி சொந்த மாமிசத்தின்படி காரியங்களை செய்கிறோம். தேவ வார்த்தை என்ன சொன்னது, 63:14, ஆவியானவர் நம்மை வழி நடத்தும் போது, அந்த வழி நடத்துவதன்படி நம் காரியங்களை செய்யும் போது அப்பொழுது நம்மை அவர் இளைப்பாறுதலுக்குள் கொண்டு வருகிறார். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது. நாம் நேரத்தை கொடுக்க மாட்டோம், அதாவது கொஞ்சம் கூட பொறுமையில்லை, பொறுமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் போய் மாட்டிக்கிறோம். ஐயோ ஆமாம் என்று சொல்லி கதறிக்கொண்டிருந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து சோகம், வீட்டில் சோகம், சம்பாதிக்கிற காசு ஒன்றுமே நிற்கலையே பாக்கெட்டில், ஹோல் அதாவது பொத்தல் இருக்கிற மாதிரி எல்லாம் போயின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு. காரணம் என்ன, நான் தான் அதற்கு காரணம், பிசாசு காரணம் அல்ல, கர்த்தராக தேவன் காரணம் அல்ல, பக்கத்து வீட்டில் இருக்க காரணம் இல்லை, யார் காரணம், நாம் தான் காரணம். ஏன், நான் தான், எனக்கு இதை நாளைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு வர்றது இன்றைக்கே வரணும், இன்றைக்கி இஎம்ஐ போட்டால் 5 வருஷத்துக்கு இஎம்ஐ போட்டுடலாம்னு சொல்லி அது அது கூட சேர்த்து வைக்கலாம்ல 5 வருஷத்துக்கு. நமக்கு நேரம் இல்லை, பொறுமை இல்லை, பொறுமை இல்லாத வாழ்க்கை. அதனால் என்ன செய்யணும், உடனே இன்றைக்கே வேணும். ஒரு கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கடனே இல்லைன்னு வச்சுங்க, கடனே இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எதை பற்றி கவலைப்பட மாட்டோம், யாரும் ஃபோன் பண்ணி அந்த இஎம்ஐ கட்டல இதை கட்டல அதை கட்டலன்னு யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வாழ்க்கை இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். வாங்குகிற பணத்தை எல்லாம் சேமித்து சேமித்து ஒரு காரியம் வாங்க ஒரு வாகனம் வாங்கினேன்னா என்னென்னு நான் பணம் கொடுத்து தான் வாங்குவேன், இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்க மாட்டேன், இஎம்ஐயில் வாங்க மாட்டேன்னு சொல்லி உறுதியாக இருந்தா என்ன செய்வார், ஹாலலூயா, கர்த்தர் அதை கனப்படுத்துவார். அதாவது நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றும் தேவன், நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும் தேவன் அல்ல, நம்முடைய வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றும். அதாவது வாஞ்சிக்கிறது தப்பில்லை, இவருக்கு நல்ல வீடு வேணும்னு வாஞ்சிக்க தப்பில்லை, ஒரு நல்ல ஒரு வாகனம் வேணும்னு வாஞ்சிக்கிறது தப்பில்லை, கர்த்தர் அதற்கு வாய்க்க செய்வார். ஆனால் நமக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை. பொறுமை இல்லாத நேரத்தில் அதாவது சம்பாதிக்கிற காசை விட கடன் அதிகமாகிடுச்சுன்னா பிரச்சனை தான். சரி, நம்ம வீடு வாங்கிறதுக்கு கடன் வாங்கணும்னு வச்சுங்க, அது பரவாயில்ல, ஒரு அளவுக்கு வந்து நம்ம யோசிக்க விட, இல்லைன்னா 25-25,000 வந்து வாடகை கொடுத்துருப்போம். அதுக்கு அது இல்லாமல் சரி ஒரு 35-40,000 கொடுத்தா அந்த வீடு நமக்கு சொந்தமாகிடும் ஒரு 10 வருஷத்தில் 15 வருஷத்தில். அது யோசனை தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, யாருக்கோ அந்த காசை கொடுக்கறது நம்ம சொந்த வீடுன்னு சொல்லி நிற்கலாம் அப்படின்னு. ஆனால் மீதி இருக்கிற காரியங்கள்லாம் அது கண்டிப்பாக வந்து ரெண்ட் இல்லாமல் நம்ம அந்த இடத்துல குடியிருக்கிறோம், அது ஃபினான்ஸ் சார்ஜஸும் கம்மியாக இருக்கும், அதில் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இஎம்ஐ சொல்லி கடன் வாங்கினா, எனக்கு அதுக்கு தேவை, ஒரு கல்யாணத்துக்கு தேவை, இதுக்கு தேவை, அதுக்கு தேவைன்னு சொல்லி எல்லாத்துக்கும் போய் கடன் வாங்கியாச்சுன்னா போய் கடனில் மாட்டிக்கணும். நான் பிஸ்னஸ் செய்யும்போது கடன், பிஸ்னஸில் கடன் வாங்கினவங்க பயங்கர கஷ்டப்படுவாங்க. அதாவது ஓரளவுக்கு தான் நாம் செய்ய முடியும், அதுக்கு மேலே நாம் செய்தாச்சுன்னா நம்ம கட்டில் விழுந்துடுறோம். அது யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், ஏன் அந்த மாதிரி மாட்டிக்கிறோம், பிசாசு காரணமல்ல, கர்த்தராக தேவன் காரணமல்ல, நாம் தான் காரணம். இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றும் தேவன், வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், நமக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்வார் என்றால் கண்டிப்பாக வாய்க்க செய்வார்.
அவரிடத்தில் ஹாலேலூயா என்ன கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வோம். அப்படி இரக்கத்தை நம்பி இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? அப்படி அற்புத கிரியைக்காக நாம் காத்திருப்போம். அப்பொழுது ஆவியானவர் ஹாலேலூயா நம்மை வழி நடத்தும் போது, அதன்படி நாம் காரியங்களை செய்யும் போது, கர்த்தர் நம்மை ஹாலேலூயா இளைப்பாறுதலுக்குள் கொண்டு வருவார். அவருடைய நாமத்தையும் அவர் மகிமைப்படுத்துவார். ரோமரில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்ப்போம். ரோமர் 5:2-5 இருக்கிறோம். முதல்ல அதற்கு முன்பாக ஒரு வசனத்துக்கு போவோம். இப்பொழுது பிரச்சனையில் மாட்டினோம், இப்போ வேறு வழி இல்லை, எப்படி மீண்டு வர்றது அதை யோசனை பண்ணும். அப்படியே நம்ம கடந்து செல்ல முடியாது, பிரச்சனையில் மாட்டிக்கணும். அதாவது முழுகின்னு இருக்கோம், வெளியே வர முடியாத அளவுக்கு முழுகின்னு இருக்கோம் அந்த கடனில். எப்படி வெளியே வர்றது? அவருடைய இரக்கத்தை நம்பினவர்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக செல்வார்கள், ஜபத்தில் போவார்கள். ரோமர் 5:2 வாசித்து நாம் அதற்கு பிறகு போவோம். ரோமர் 5:2-5 அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசித்ததினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரம் போதும், ரெண்டு மட்டும் வாசிங்க. அதாவது அவரால் நமக்கு, அவரை விசுவாசித்ததினால் நமக்கு அவருடைய கிருபைக்குள் பிரவேசிப்பதற்கு நமக்கு என்ன இருக்கிறது? நமக்கு அந்த ஆக்சஸ், அதாவது நமக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். எதனால்? இயேசுவை விசுவாசித்ததினால் அந்த கிருபை நமக்கு வந்திருக்கு. அவருடைய கிருபா சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நிற்பதற்காக, அந்த கிருபையின் சிங்காசனத்துக்கு போய் நிற்பதற்கு காரணம் என்ன? ஜபத்திற்காக போய் நிற்கிறோம். அதாவது இப்போது வந்து வாசிப்போம் அந்த 4:16 வாசிப்போம். எதற்காக கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறோம்? எபிரேயர் 16:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். எதற்காக சிங்காசனத்திற்கு முன்பாக செல்கிறோம்? அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும், இரண்டாவது அவர் நமக்கு சகாயம் செய்வார் என்பதை, அவருடைய சகாயத்தின் கிருபையை பெற்றுக்கொள்வதற்காகவும். இரக்கம் இந்த சகாயம் செய்யும் கிருபையா? அப்படின்னா கண்டிப்பாக வந்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? நம் படுகுழியில் இருந்தாலும் வந்து நம்மை வெளியே எடுப்பாரா இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கிருபா சிங்காசனத்திற்கு முன்பாக போய் எதற்காக போகிறோம்? அவருடைய இரக்கத்தை நம்பி அவர் நமக்கு ஏற்ற நேரத்தில் சகாயம் பண்ணுவார் என்று அவருடைய கிருபையை நம்பி நாம் தேவ சிங்காசனத்திற்கு முன்பாக ஜபத்தில் போய் நிற்கிறோம். போய் நிற்கும் போது நாம் ஜபத்தில் கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு, நான் பட்டு குழியில் விழுந்துட்டேன், என்னுடைய தப்பு ஆண்டவரே, நான் முதல்ல அது சொல்லுங்க. அவர் மேலே குற்றம் பண்ண என்ன, ஏன் இந்த மாதிரி என்ன கொண்டு அது செய்யாது, அது அப்புறம் வெளியே போன்னு சொல்லிடுறாரு. என்ன சொல்லும்? இது என்னுடைய தப்பு ஆண்டவரே என்று. நிறைய பேர் என்ன சொல்ல, ஏன் ஆண்டவரே என்ன இந்த மாதிரி படுக்குழில, உன்னை வந்து அவருக்கு படுக்குழில விடலை, நீ தான் வந்து சரிக்கு உள்ளே விழுந்துட்ட, உனக்கு என்ன வேணும்? சகாயம் வேணும். அதாவது அவர் அந்த குழியிலிருந்து எடுப்பதற்கு, உனக்கு உதவி செய்வதற்காக கர்த்தருடைய கிருபையை நம்பி, இரக்கத்தை நம்பி வந்திருக்கேன். அப்போ என்ன செய்யணும்? மனத்தாழ்மையோடு ஆண்டவரே எனக்காக இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்தில் வந்து சேரும்போது அவர் சகாயம் செய்வாரா இல்லையா? அவர் நமக்கு அந்த விடுதலை தருவாரா இல்லையா? அந்த அற்புதத்தை செய்வாரா இல்லையா? அவருடைய இரக்கத்தை நம்பி நாம் வந்திருக்கோம். இரக்கம்னா அவர் அற்புதம் செய்யும் வல்லமையை நம்பி வந்திருக்கோம். அப்புறம் அவர் நமக்கு ஏற்ற நேரத்தில் சகாயம் பண்ணுவார் என்று அவருடைய கிருபையை நம்பி வந்திருக்கோம். கிருபை என்னன்னா
உனக்கு தகுதியே இல்லை. நீ செய்த குற்றத்திற்கு நீ வெளியேவதற்கு உனக்கு தகுதியே இல்லை. ஆனால் கர்த்தர் நேசிக்கிறார், அவர் தகுதிப்படுத்துகிறார். ஹாலேலூயா. நம்மை அவருடைய கிருபையினால் நம்மை தகுதிப்படுத்துகிறார். அந்த இடத்தில் ஹாலேலூயா, உன்னை விடுதலை செய்வேன் என்று உனக்கு வாக்கு தத்தம் செய்கிறார். எந்த படுகொழில் நீ உன்னுடைய தப்புனால கூட விழுந்தா கூட பரவாயில்ல, அவரிடத்த மன்னிப்பு கேளு. மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிறான். நான் செய்த தவறு பயங்கரமான தவறு ஆண்டவரே, இந்த படுகுழியிலிருந்து என்ன எடுத்து எனக்கு அந்த அற்புதத்தை செய்ய ஆண்டவரே சொல்லி அவரிடத்தில் விரும்போது அவர் என்ன செய்வார், நமக்கு உதவி செய்வார். அந்த நேரத்தில், அதாவது அடுத்த அந்த வசனத்தில் அடுத்த பாகுதி என்ன இருக்கு, அந்த 5:2 and rejoice in hope of the glory of God. அது ஆங்கிலத்தில் வர தமிழில் வர மாதிரி போட்டிருக்கு. தேவன் மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். இல்லை இல்லை அப்படி இல்லை, அதாவது கள்ளி கூறுகிறோம். அதாவது நாம் அந்த நம்பிக்கையை என்ன செய்கிறோம், என்ன நம்பிக்கிறோம், அவர் நமக்கு விடுதலை தருவார், அவருடைய அற்புதத்தை செய்வார், நமக்கு அவர் உதவி செய்வார் ஏற்ற நேரத்தில், அதாவது ஏற்ற நேரம் அந்த பிரச்சனை இருக்கும்போது எனக்கு உதவி செய்வார் என்ற அந்த நம்பிக்கை யோடு வந்திருக்கணும். அந்த நம்பிக்கை எப்படி கலந்துருக்கணும், உங்களுடைய கள்ளி கூறுதலோடு. சோகமாக அது வரக்கூடாது. சிங்காசனத்திலிருந்து நாம் சோகமாக வரக்கூடாது, நாம் கள்ளி கூறுதலோடு நம்முடைய நம்பிக்கையை ஹாலேலூயா, கள்ளி கூறுதலோடு அந்த நம்பிக்கையை ஹாலேலூயா வைத்து நாம் என்ன செய்கிறோம், கர்த்தருடைய கர்த்தராகிய தேவன் அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் என்ற ஒரு உறுதியோடு நாம் நம்பிக்கையில் கள்ளி கூர்ந்து நாம் அவருடைய சிங்காசனத்திலிருந்து வருகிறோம். நம்மை வெக்கப்படுத்துவாரா, வெக்கப்படுத்துவார் அவர், வெக்கப்படுத்த மாட்டார்ல, என்ன சொல்ல ஹாலேலூயா. அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிப்போம். கலந்து செல்வதற்கு முன்பாக எங்கே போனோம், அவருடைய கிருபா சிங்காசனத்துக்கு. எதை கேட்டு போகிறோம், அவருடைய இரக்கத்தை நம்பி அவருடைய கிருபையை ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபையை தேடி போகிறோம். 2:9 கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை அறியாத 2 Corinthians 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் அவர் ஐஸ்வர்யனாக இருந்த போதும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யனாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. அவர் சிலுவையில் தரித்திரர் ஆனாரே. ஹல்லேலூயா. இப்போது கிருபை என்ன, சிலுவையில் அவர் என்ன செய்தார், ஐஸ்வர்யனான இயேசு நமக்காக சிலுவையில் அவர் தரித்திரரானார். அதுக்கு அவர் தரித்திர ஆகிறதுக்கு என்ன காரணம், நம்முடைய எல்லா கடன்களையும், நம்முடைய எல்லா தரித்திரத்தையும், தரித்திரம் எப்படி வருது, கடனால் தான் வருது. நம்முடைய எல்லா கடன்களையும் அவர் என்ன செய்தார், அவர் மீது அவர் சுமந்து அவர் சிலுவையில் நமக்காக தீர்த்தார். ஏன், அவருடைய தரித்திரத்தின் நிமித்தம், நம்முடைய தரித்திரம் அவர் மீது போடப்பட்டு அவர் தரித்திரானார். அவர் அவருடைய ஐஸ்வர்யத்தை என்ன செய்கிறார், அவர் நமக்கு தருகிறார், நாம் ஐஸ்வர்யனாக மாறும்படிக்கு. அதுதான் கிருபை. கிருபை என்னென்ன, தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துவதுதான் கிருபை. கவலைப்படாதீங்க. ஹாலேலூயா. நமக்கு உதவி செய்வதற்கு இயேசு இருக்கிறார். ஹாலேலூயா. நம்முடைய தவறினால், நம்முடைய முட்டாள்தனத்தினால் நம் கடனுக்குள் போய் விழுந்தாலும் அவர் கைவிட மாட்டார். உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் ஹாலேலூயா, அவர் கண்டிப்பாக உதவி செய்வார், ஹாலேலூயா. அவர் என்ன சொல்கிறார், ஹாலேலூயா, அவர் ஐசுரனானது இயேசு, அவர் சிலுவையில் நமக்காக அவர் தரித்திரானார். எதற்காக, நம் நிமித்தம் அவர் தரித்திரான, நம்மை அவர் ஐசுரனாக ஆக்கும்படிக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன, நம்முடைய தரித்திரம் எதனால் வந்தது, நம்முடைய கடன்களால் வந்தது. நம்முடைய கடனை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார்.
அப்படியே ஐஸ்வர்யத்தை தந்தார். ஹல்லேலூயா. அதுதான் கிருபை. இப்ப அந்த கிருபையை நம்பிதான் கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக போடுற இந்த சத்தியத்தை வச்சு ஆண்டவரே உங்களுடைய கிருபை நம்பி வந்திருக்க ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் அந்த கிருபை என்னை தரித்திரத்திலிருந்து என்னை மீட்பதற்காக சிலுவையில் மறித்தீரே அந்த கிருபை, என்னை ஐஸ்வர்யனாக மாற்றினீரே அந்த கிருபை, என்னுடைய கடனை எல்லாம் நீ சுமந்து தீர்த்தீரே அந்த கிருபையை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன், என் கடன் கொடுப்பேன், எந்த நிர்பந்தமானாலும் சரி கடன் வாங்க மாட்டேன் உறுதி செய்யுங்க இதயத்தில். இதுவரைக்கும் வந்ததெல்லாம் பரவாயில்ல, இன்றைக்கு வார்த்தை வந்திருக்கு, சத்திய வார்த்தை வந்திருக்கு. இதுவரையும் நம்ம செய்தெல்லாம் விட்டுருங்க, எல்லாம் தவறு செய்திருக்கோம், எல்லோருமே நம்ம தவறு செய்திருக்கோம், அதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கு ஒரு உறுதியோடு இருப்போம். அவர் ஹல்லேலூயா என்ன சொல்கிறார், நீ மனம் திரும்பி மன்னிப்பை கேட்ட உடனே இதை நான் இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்கிறார், உன்னை மன்னிக்கிறேன் மகனே, உன்னை மன்னிக்கிறேன், உனக்கு என்னுடைய கிருபையை தருகிறேன், என்னுடைய கிருபையை நீ விசுவாசி வந்ததில்ல கிருபாசி ஆசனத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கிருபையை தருகிறேன், உன்னுடைய கடன் எல்லாம் நான் சுமந்து தீர்த்தன செல்வில, இப்போ நீ ஐஸ்வர்யனாக இருக்கிறேன், அந்த ஐஸ்வர்யத்தின் வல்லம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றையிலிருந்து வெளிப்படும். ஏன், நீ என்னுடைய கிருபை விசுவாசித்தனால், என்னுடைய வார்த்தையை விசுவாசித்து உனக்கு உதவி செய்வதற்காக என்னை நாடி வந்து நீ கலி கூர்ந்தியே, உன்னுடைய அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று கலி கூர்ந்தே, அதற்காக உன்னுடைய வாழ்க்கை இந்த அற்புதத்தை நான் செய்வேன். ஹல்லேலூயா. மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5:3, அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும். உபத்திரம் என்றால் இந்த கடன் தொல்லை, அது உபதம் தானே, அது என்ன கொண்டு வரணும், பொறுமை, பொறுமை. ஆமாம், இது எப்படியாவது இந்த கடன்லேருந்து மீண்டு வரணும் ஆண்டவரே என்று சொல்லி பொறுமையோடு நாம் என்ன செய்கிறோம், காத்திருக்கும் போது அது ஒரு அனுபவமாக மாறுகிறது, எக்ஸ்பீரியன்ஸ். என்ன அனுபவம், கடலில் விழுந்தால் எப்படி இருக்கும், கட்டில் விழுந்தால் எப்படி இருக்கும், அந்த அனுபவம் வந்துருச்சா இல்லையா. இனிமேல் இந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது என்று சொல்லி உறுதியாக இனிமேல் கடன் வாங்க மாட்டேன், இனிமேல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண மாட்டேன், இனிமேல் பர்சனல் லோன் வாங்க மாட்டேன், இனிமேல் கைமாத்தாக காசு வாங்க மாட்டேன், இனிமேல் இந்த என்னது தண்டல் அந்த தண்டல் வாங்க மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக ஹல்லேலூயா நாம் ஒரு அனுபவமாக ஹல்லேலூயா அந்த அனுபவத்தை அறிந்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம், அந்த அனுபவமே நமக்கு நம்பிக்கை கொண்டு வருகிறது. எதுவின் மீது நம்பிக்கை, அவருடைய கிருபையின் மீது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன செய்யாது, நம்மை வெக்கப்படுத்தாது. வாசிங்க, அப்படி உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. முதல்ல அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது, முதல்ல வாசிப்போம். நம்பிக்கை என்ன செய்யாது, நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. எந்த நம்பிக்கை, நம் கிருபை சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் நம்பிக்கையோடு போகிறோம், அவருடைய இரக்கத்தை நம்பி போகிறோம், அவருடைய கிருபியை நம்பி போகிறோம், ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் அந்த கிருபியை நம்பி போகிறோம். அவர் என்னுடைய எல்லா தரித்திரத்தையும் கடன்களையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார், இப்போது நான் ஐஸ்வர்யனாக இருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு நாம் அவருடைய கிருபா சிங்காசனத்திற்கு போகும்போது எப்படி வருவோம், அந்த நம்பிக்கையில் ஒரு கலி கூறுதலோடு, ஹல்லேலூயா என்னை கர்த்தர் விடுதலை செய்துவிட்டார், ஹல்லேலூயா இன்றிலிருந்து நாம் மாற்றத்தை பார்க்க இருக்கிறேன் என்று கலி கூறுதலோடு நாம் வரும்போது அந்த நம்பிக்கை வீண் போகாது, அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது. ஏன் வெக்கப்படுத்தாது, இதயத்தில் ஆவியானவர் என்ன ஊற்றியிருக்கிறார், அவருடைய அன்பை ஊற்றியிருக்கிறார். அதுதான் வசந்த வாஸ்தவம், நம்முடைய இதயத்திற்குள் ஆவியானவர் அவருடைய தேவ அன்பை அவர் ஊற்றியிருக்கிறார். அந்த தேவ அன்பு என்ன சொல்கிறது, இயேசு சிலுவையில் நமக்காக எந்தெந்த பாடுகளை பட்டார், எந்த அளவுக்கு அவர் ஒடுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காரி துப்பினார்கள் எல்லாம், அவர் வாயை மூடி அவர் சும்மா இருந்ததுக்கு காரணம் என்ன, நாம் விடுதலை பார்க்க வேண்டும். அவர் அதாவது நாம் சிலுவையில் இயேசு தொங்குறத பார்த்துருக்கோம், அதாவது ஒரு வேஷ்டி மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, ஆனால் உண்மையில் அது கூட இல்லை, அவர் தரித்திரான உடுக்கிறது துணி கூட இல்லாமல் அவர் தரித்திராக அந்த சிலுவையில் அவர் மரித்தார்.
அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய எப்படி எல்லா வியாதியும் அவர் அவருடைய தழும்புகள் சுமந்து தீர்த்தாரோ அதே வண்ணமாக எல்லா கடன்களையும் எல்லா தரித்திரத்தையும் உலகத்தில் இருக்கும் எல்லா தரித்திரத்தையும் நம்ம ஒவ்வொருத்தருடைய தரித்திரத்தையும் ஒவ்வொருத்தருடைய கடனையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். ஏன் நாம் ஐஸ்வர்யமாக மாறும்படி இந்த கிருபையை நாம் விசுவாசிப்பதுதான். ஹல்லேலூயா. அந்த விடுதலையை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில் நாம் கல்வி கொடுத்துட்டு இருக்கும். அந்த நம்பிக்கை என்ன செய்யாது? வைக்கப்படுதா? இந்த நம்பிக்கை எதனால் வருகிறது? நாம் மக்குள் இருக்கும் தேவ அன்பு என்ன சொல்கிறது? கர்த்தராகிய இயேசு உன்னை இவ்வளவாக அன்பு செய்தார், சிலுவை இந்த வண்ணமாக அவர் மரிப்பதற்கு காரணம் என்ன? உம்மிடத்தில் இருந்த உமக்கு அவர் செலுத்தின அன்பு, உம்மிடத்தில் காட்டின அன்பு, அந்த அன்பின் நிமித்தம் தான் அவர் அந்த வண்ணமாக தரித்திரமாக அந்த சிலுவையில் மரித்தார். அந்த அதனால் அவர் அடித்தாலும் உடைக்க ஒடுக்கினாலும் அவர் எதை என்ன செய்தாலும் அதெல்லாம் அவர் என்ன செய்ய வாயை மூடி அவர் என்ன செய்தார்? அவர் சகித்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? நமக்கு அந்த விடுதலை வரணும் என்று. அதனால் தான் நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்யணும்? கல்வி கொடுத்து நம்பணும். விசுவாசம் எங்க இருக்கிறது? ஹல்லேலூயா. கர்த்தராக இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், அவர் என்னுடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்தார், என்னுடைய வாழ்க்கையில் அவர் ஐஸ்வர்யத்தை தந்தார், நான் இன்றையிலிருந்து ஐஸ்வர்யவான். நான் ஐஸ்வர்யன் என்ன செய்வோம்? கடன் வாங்குவானா? சொல்லுங்க, ஐஸ்வர்யன் கடன் வாங்குவானா? ஏதாவது ஐஸ்வர்யம் கடன் வாங்குவானா? இல்லை. இங்கே நிறைய பேர் ஐஸ்வர்யம் எல்லாம் கடன் வாங்கின கோடிக்கணக்காக வாங்கியிருக்காங்க. 8,000 கோடிக்கு வீடு இருந்தாலும் அவங்க அக்கௌண்டில் 1,00,000 கோடிக்கு அவங்களுக்கு கடன் இருக்கும். அந்த மாதிரி இல்லை, உண்மையாக கர்த்தருக்குள் இருக்கும் ஐஸ்வர்யான். அவனுக்கு என்ன இல்லை? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கும் ஐஸ்வர்யான் என்ன செய்ய மாட்டான்? கண்டிப்பாக அவன் வார்த்தையின்படி இருப்பான், அவன் கடன் வாங்க மாட்டான். அவன் கடன் கொடுப்பானே தவிர அவன் கடன் வாங்க மாட்டான். இப்போ பேங்க்கு கூட கடன் வாங்கி தான் கொடுக்குது இல்லையா? ஆர்பிஐலேருந்து கடன் வாங்குது, ஆர்பிஐ வேர்ல்டு பேங்க்லேருந்து கடன் வாங்குது. ஆனால் நம்ம எப்படி இருப்போம்? யார் இடத்துலேருந்து கடன் வாங்க மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யமாக மாற்றும். எங்கேருந்து ஐஸ்வர்யம் வருது? பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை நமக்கு தந்தார். எப்படி பரலோகத்தின் சமாதானத்தை நமக்கு தந்தாரோ அதே வண்ணமாக பரலோகத்தின் ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் இருக்க ஐஸ்வர்யம் இல்லை, அது வேஸ்ட்டு. நமக்கு அவர் தந்த ஐஸ்வர்யம் எப்படி? அவர் இந்த உலகத்திற்கும் அந்த கடனையும் தரித்திரத்தையும் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை நமக்கு தருகிறார். கர்த்தரால் வெறும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டாரா? துக்கத்தை கூட்டமாற, துக்கத்தை எடுத்து போடா, வேதனை எடுத்து போடா. வேதனை எதனால் வருகிறது? கடனால் வருது. ஆசீர்வாதம் ஏன் வெளிப்படல? நாம் தேவ ஆவியினுடைய வழி நடத்தின்படி நடக்காதனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வெளிப்படலை. கவலைப்படாதீங்க, இதுவரைக்கும் நடந்ததை பற்றி உங்களே குற்றப்படுத்தாதீங்க. நடந்தது நடந்துடுச்சு. இன்றையிலிருந்து ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் நாம் அற்புதத்தை காண இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சபையும் இந்த சபையில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஜனமாக இருக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. பயங்கரமான ஐஸ்வர்யம் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. ஹல்லேலூயா. எல்லா கடனையும் எவ்வளோ எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு எப்படி அதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தராக இயேசு எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தன். கடங்கால வந்து என்ன சொல்ல, இயேசுவே உங்களை தேடி வந்திருக்காங்க ஆண்டவரேன்னு சொன்னா கர்த்தர் என்ன செய்வார்? நான் பார்த்துக்கிறேன், நீ போ உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் உனக்காக அனுப்புவார். ஹல்லேலூயா. அனுப்புவார் இல்லையா? இந்த கடன் அடைக்கிறேன்னு சொன்னால் அடைச்சாச்சு, சிலுவையில் அடைச்சாச்சு. நீ விசுவாசித்தால் நீ தேவ மகிமை காண்பாய். உங்களால் விசுவாசிக்க கூடுமான? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். வருமா வராதா? எப்படி வரும், என்ன வரும், அதெல்லாம் கேட்காத. கர்த்தருடைய வார்த்தை சொல்ற மாதிரி வருமா வராதா? ஆமேன் என்று சொல்ல. அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் மட்டும்தான் சொல்லணும். கேள்வி கேட்கக்கூடாது. அதாவது ஒரு இந்த இதோடு சேர்ந்து ஒரு அற்புதத்தை செய்யும் வல்லமே ஒன்று பார்ப்போம். அதாவது அப்ராம் சாராலும் என்ன செய்தாங்க? தேவனுடைய தூதர்கள் வந்த போது தேவ தூதன் சொன்னார், அடுத்த வருஷம் நீ இந்த நேரத்துக்கு உனக்கு பிள்ளை பிறக்கும்னு சொன்னார். சாரா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தேவ தூதன் என்ன சொன்னார்? தேர் இஸ் நத்திங் டூ ஹார்ட் ஃபார் த லார்டு. கர்த்தருக்கு கூடாதது ஒன்றும் இல்லை சொன்னாரா இல்லையா? அதுக்கு அர்த்தம் சாரால் என்னுடைய சரின்னு இப்படி கிழவி ஆகிட்டேன், என்னை கர்ப்ப பையெல்லாம் வீக் ஆகிடுச்சு, அதில் வந்து என்னதில் முட்டை கூட இருக்காது, எப்படி குழந்தை பிறக்கும்? அப்ராம் பாருங்கள், அவர் வந்து வயசாகிடுச்சு, அவருக்கு வந்து குழந்தை கொடுப்பதற்கு அவருக்கு
எந்த வழியும் இல்லை, எப்படி எங்களுக்கு குழந்தை வரும்னு சிரிச்சா. கர்த்தருடைய தூதன் என்ன சொன்னார், ஹாலேலூயா, கர்த்தருக்கு கூடாதது ஒன்றும் இல்லை. சாராக்கு பிறந்ததா இல்லையா, ஒரு வருஷத்தில் குழந்தை பிறந்ததா இல்லையா, இங்கே எவ்வளோ பேர் வந்தாங்க, 9 வருஷமாக குழந்தை இல்லை, 12 வருஷமாக குழந்தை இல்லை, நிறைய பேர் வந்து அந்த கர்ப்பப்பையில் அந்த கால் எம்ப்ரியோ, அதை அந்த முட்டை, அந்த முட்டை இல்லாத இல்லைன்னு சொல்லி வந்தாங்க. டாக்டர் சொன்னால் இவங்க குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி கர்த்தர் குழந்தை கொடுத்தாங்களா இல்லையா. கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹாலேலூயா. இந்த சபையில் நடக்க முடியாத ஒன்றும் இல்லை. ஹாலேலூயா. கர்த்தரை நம்பினவர்கள் இந்த சபையில் இருக்கிறதுனால், சபையில் இருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார், வல்லமையாக அற்புதத்தை செய்கிறார். அந்த கடைசியாக இருக்கும் அந்த அன்பு. ஹாலேலூயா. கர்த்தரை நாம் என்ன செய்கிறோம், அவருடைய அன்பை விசுவாசிக்கிறோம். ஹாலேலூயா. என்ன விசுவாசிக்கிறோம், கர்த்தர் எனக்கு இந்த காரியங்கள்லாம் சிலுவை செய்ததற்கு காரணம் அவர் என்னை இவ்வளவாக அன்பு செய்ததனால் என்று சொல்லி அவருடைய அன்பை விசுவாசிக்கும் போது நாம் என்ன செலுத்துகிறோம், நம்முடைய அன்பை அவருக்கு செலுத்துகிறோம். எனக்காக மரித்தீர் ஆண்டவரே, உம்மை அன்பு செய்கிற ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்தில் அன்பை வெளிப்படுத்தும் போது அப்பொழுதுதான் அந்த அற்புதம், அந்த நம்பிக்கை வீண் போகாது, அந்த நம்பிக்கையை வெக்கப்படுத்தாமல் அவர் அந்த அற்புதத்தை செய்வார். அவர் செய்ததற்காக நம்மை அன்பு செய்ததனால், அதனால் நாம் என்ன செய்கிறோம், அவரை அன்பு செய்கிறோம். அதை வெளிப்படுத்தும் போது அந்த அற்புதம் நடக்கும். கடைசியாக ஓசியா 6:1-3 வரையும் வசனத்தை வாசித்து முடித்துக்கொள்வோம். ஓசியா 6:1-3 வரையும், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடுத்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாள் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம், 3 அப்பொழுது நாம் அறிவுடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தம் ஆயிருக்கிறது, அவர் மழையை போல் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போல் நம்மிடத்தில் வருவார். முதல் வசனத்து போ, முதல் வசனத்துக்கு போ, 6:1 வசனம் 1, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். போதும். அதாவது இந்த இடத்துல நம் தியானிக்க இருப்பது என்னது, கர்த்தரிடத்தில் என்ன சொல்ல, கர்த்தரிடத்தில் திரும்புவோம். ஹாலேலூயா. அதற்கு அர்த்தம் என்ன, மனம் திரும்புவோம் என்று. ஹாலேலூயா. செய்த காரியங்களுக்காக நம் கர்த்தரிடத்தில் சுமைய, நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி தொந்தரத்தை கொண்டு வந்து இந்த பிரச்சனை கொண்டு வந்து சொல்லாமல் கர்த்தரிடத்தில் என்ன சொல்லும், திரும்புவோம்னா மனம் திரும்பி, ஆண்டவரே நான் செய்த காரியங்களுக்கு நான் தான் பொறுப்பு, ஆண்டவரே மனம் திரும்புகிறேன், இனிமேல் இந்த குற்றத்தை செய்ய மாட்டேன், உங்களுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியத்தை செய்ய மாட்டேன், அதாவது கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்தில் திரும்பும் போது அவர் என்ன செய்கிறார், நம்மை அவர் என்ன செய்கிறார், அவர் நம்மை குணப்படுத்துகிறார், நம்மை உயிர்ப்பிக்கிறார், நம்முடைய இதயத்தில் இருக்கும் காயங்களை அவர் கட்டுகிறார். 2வது வசனம், 2 நாட்களுக்கு பின்பு அதாவது அங்கே இருக்கு நான் பாசிக்கிறேன், அதாவது முதல் நாள் என்ன செய்றீங்க, என்ன செய்றீங்க, மனம் திரும்புகிறேன், 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை என்ன செய்கிறார், உயிர்ப்பிக்கிறார். ஹாலேலூயா. உயிருக்கு 3ஆம் நாளில் அவர் என்ன செய்கிறார், நம்மை அவர் எழுப்புகிறார். எழுந்து என்ன செய்யணும், எழுந்து பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன் மீது உதித்தது, எழுந்து அவர் உன்னை எழுப்புகிறார், உன் மீது அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துகிறார். ஹாலேலூயா. அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஹாலேலூயா. அப்படின்னா அதை கடந்தனே, இதுவரையும் மரித்திருந்தோம் இல்லையா, கடனால் மரித்திருந்தோம், இனிமேல் கர்த்தனை சீக்கிரம் நம்மை பிழைக்க வைக்கிறார். ஹாலேலூயா. இனிமேல் சந்தோஷம், துக்கம் இருக்கும் இடத்துல என்ன இருக்கும், செத்த மனுஷன்தான் துக்கம், அதாவது
செத்த ஆவி தான் உன்னுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுன்னு சொன்னாரா இல்லை இயேசு? அதுக்கு அர்த்தம் என்ன? உன்னை பிழைக்க வைப்பேன் என்று, ஹாலலி, உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று அர்த்தம். துக்கம் வந்து மரணம், சந்தோஷம் வந்து ஜீவன். ஹாலலூயா. அவர் நம்மை அவருடைய சமூகத்தில் பிழைக்க வைப்பார் என்றால் கடன்களை ஒழித்து விடுவார். எப்பொழுது? எப்பொழுது? மூன்றாம் நாள். ஹாலலூயா. அதாவது மூன்றாம் நாள் என்றது ஒரு கர்த்தருடைய வார்த்தையின்படி மூன்றாம் நாள் கர்த்தராக இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹாலலூயா. அதாவது மூன்றாம் நாள் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு அதனுடைய ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தம் என்ன? அதாவது கர்த்தருக்கு நேரம் இருக்கிறது காரியங்களை செய்வதற்கு. மனம் திரும்பணும்னு அடுத்த நாள் நடக்கும்னு நினைக்காதீங்க. கர்த்தரை சார், நீங்கள் காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும், கள்ளி குறுதலோடு நம்பி இருக்கணும். கள்ளி குறுதலோடு நம்பி இருக்கும்போது அவருடைய கிருபை நமக்காக வந்து இறங்கி நம்மை அவர் அந்த துக்கத்தை வெளியேற்றி நமக்கு அவர் சந்தோஷத்தை தந்து உயிர்ப்பிக்க வைக்கிறார். ஹாலலூயா. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது நமக்கு? மூன்றாவது வசனத்தில், அப்பொழுது என்ன செய்கிறார்? நமக்கு அப்பதான் அறிவு வருது. அப்பொழுது நமக்கு அறிவு வந்துடுச்சு. ஓ, கர்த்தர் இவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்தார் என்று நமக்கு அறிவடைந்து அவரை பற்றி, கர்த்தரை பற்றி அறியும்படி தொடர்ந்து போவோம். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு அவருடைய கிருபை அறிந்தவர்களாக நாம் என்ன செய்யணும்? இனிமேல் தவறு செய்யாமல், இனிமேல் திரும்பி கடன் வாங்காம நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, ஆவியானவர் உந்துதலின்படி, அவருடைய வழி நடத்தலின்படி நாம் நடக்கும்போது கர்த்தராகிய தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் என்ன செய்கிறது? ஆயத்தமாகிறது. அவர் ஆசீர்வதிப்பதற்காக அவர் வல்லமையாக இறங்குகிறார். அப்போது அவருடைய மழையை போல் என்ன செய்கிறார்? முன்மாதிரியும் பின்மாதிரியும் வருகிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்து இறங்கும். முன்மாதிரியும் பின்மாதிரியும் போல நம்மிடத்தில் அவர் வருவார் என்று சொல்லும்போது அவருடைய ஆசீர்வாதம் பொழியும். முன்மாதிரி ஒரு நேரத்துக்கு வரும், பின்மாதிரி இன்னொரு நேரத்துக்கு வரும். இது முன்மாதிரியும் பின்மாதிரியும் சேர்ந்து வந்தால் என்ன இருக்கும்? மிகுதி. ஹாலேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதுக்கு நாம் என்ன செய்யணும்? செய்த தவறு நம்முடைய தவறு என்பதை உணர்ந்து கொள்ளணும். இனிமேல் இந்த வண்ணமான காரியங்களை செய்ய மாட்டேன் என்று இப்பொழுது நாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். அதற்கு பிறகு நாம் அவருடைய கிருபையை விசுவாசிக்க இருக்கிறோம். ஹாலேலூயா. அதுக்கு திருப்பியும் போய் தேவ பிரசனத்தில் போய் இல்லை உங்களை வாயில் அதாவது போய் கழுவணும். அந்த மாதிரி ஏதாவது பேசியிருந்தால் என்ன விஷயம் கழுவணும்? ஃபினில் வச்சு கழுவணும். ஆண்டவரே உம்மால் தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் சொன்னால் கண்டிப்பாக ஃபினில், அது சாக்கடாது அந்த வாய். கர்த்தர் நம்மை எந்த இதற்கும் தள்ளுறதில்லை. நமக்கு வர்ற பிரச்சனைலாம் நம்மால் தான் வருகிறது. புரியுதுங்களா? யாராவது அந்த மாதிரி சொல்லியிருந்தால் போய் வீட்டில் போய் செய்யாது என் ஃபினில். ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்தால் கழுவணும் கண்டிப்பாக. ஏனென்றால் ஆண்டவரே நான் தப்பு செய்தேன், ஆண்டவரே உண்மை குற்றப்படுத்தினேன், என்னுடைய கிரியினால் என்னுடைய காரியங்களால் தான் என்னுடைய இந்த வாழ்க்கையில் இந்த கட்டுக்குள் வந்தேன் ஆண்டவரேன்னு சொல்லி மனம் திரும்புதலோடு மன்னிப்பை கேட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தில் போகும்போது கர்த்தர் சின்ன செய்வார், மன்னிப்பாரா இல்லையா? கண்டிப்பாக மன்னிப்பார். ஹாலேலூயா. அவர் எதற்காக சிங்காசனத்திற்கு முன்பாக போகிறோம்? அவருடைய இரக்கத்தை நம்பி, அவர் நமக்கு ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்வார் என்ற அவருடைய கிருபையை நம்பி அவரிடத்தில் போகும்போது அந்த நம்பிக்கை வீண் போகாமல், அந்த நம்பிக்கையில் நாம் அந்த கல்வி கூடுதலோடு நாம் வெறுங்கும் போது நம்முடைய நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. அப்படின்னா கண்டிப்பாக அந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நடக்குமா இல்லையா? நடக்கும். அமேன். நம்ம எழுந்து நின்று மனம் திரும்பி மன்னிப்பை கேட்போம். பிதாவே, ஹாலேலூயா, உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு சுகத்தை தந்திரு, எங்களுக்கு வர இருக்கும் அழிவில் இருந்து எங்களை தப்புவித்திரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா என்று சொல்லி ஸ்தோத்திரித்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் தவறுகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹாலேலூயா. பிசாசுடைய அந்த தந்திரத்திற்குள் நாங்கள் மாட்டி இப்பொழுதும் கட்டுக்குள் இருக்கிறோம் ஐயா. எங்களுடைய கட்டிலிருந்து எங்களை விடுதலை செய்யும் உடைய வார்த்தையில் இருக்கும் வெளிப்பாடை அறிந்து கொண்டோம். ஹாலேலூயா. நாங்கள் சோகத்தில் இருப்பதற்கும் மரித்த வண்ணமாக இருப்பதற்கும் ஒரே காரணம் நாங்கள் இந்த கடனில் இருப்பதனால். ஆண்டவரே, இந்த கடனை ஹாலலுயா நீர் எப்போதும் சுமந்து தீர்த்தீர் சிலுவையில் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஹாலலுயா. எங்களை ஐஸ்வனாக மாற்றி
என்பதை அறிந்து கொண்டோம். உம்முடைய கிருபையை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இந்த கிருபையின்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஐஸ்வர்யத்தை நாங்கள் காண்பதற்காக ஒப்புக் கொடுக்கிறோம். இனிமேல் நாங்கள் கடன் வாங்க மாட்டோம், நாங்கள் கடன் கொடுப்போம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி ஆவியானவர் வழி நடத்தும்படி நாங்கள் நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கர்களே, என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொன்ன தேவன் இயேசுவே, உமை நம்புகிறோம், உமை விசுவாசிக்கிறோம், நாங்கள் இளைப்பாறுதலுக்குள் வருவதற்கு கிருபை ஊற்றும் ஐயா. உம்முடைய நம்பிக்கை வீண் போ, எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்பதை அறிந்தவர்களாக ஹாலேலூயா, உம்முடைய கிருபையை விசுவாசிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, நன்றி ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிக்கும் ஹாலேலூயா. எங்களுக்கு மூன்றாம் நாள் ஹாலேலூயா முன் மாதிரியும் பின் மாதிரியும் சேர்ந்து எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பொழிய இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை வந்துடுச்சு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் உண்டாகி இருக்கிறது ஹாலேலூயா. இந்த வார்த்தையின்படி எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உண்டாகும் ஹாலேலூயா. எப்படி நடக்கிறது, எப்போ நடக்கும் நாங்கள் யோசனை செய்ய மாட்டோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வந்தது, உம்முடைய வார்த்தை உண்டாகி இருக்கிறது எங்களுக்குள். ஹாலேலூயா, எப்படி வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாகினதோ அதே வண்ணமாக ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் என்று எங்களுக்கு நீர் ஹாலேலூயா போதும் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. முன் மாதிரியும் பின் மாதிரியும் எங்கள் வாழ்க்கையில் வரும் என்று ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் உண்டாகும் என்பதை விசுவாசிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். பெற்றுக்கொள்ளும் கரங்களை மூடி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே பெற்றுக்கொள்கிறோம். ஹாலேலூயா, இந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய கடன்களை எல்லாம் நீர் சுமந்து தீர்த்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய துக்கத்தை எல்லாம் நீர் சுமந்து தீர்த்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஹாலேலூயா கலி கூடுதலை தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இளைப்பாறுதலை தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை எங்கள் வழியாக மகிமைப்படுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக வாழ்க்கையை எங்களுக்கு பூலோகத்தில் இந்த நாள் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறி இருப்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய சத்தியத்தினால் எங்களுக்கு விடுதலை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. இன்றைக்கு விடுதலை 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 விடுதலை. God right now I pray Father over the ground ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன்களையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி நிர்மலமாக்கி